தமிழ்நாட்டினுடைய தலைசிறந்த தலைவர்களில் ஒருவராக இருந்து அறிவாசான் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா டாக்டர் கலைஞர் அவர்களோடு இணைந்து சமய நல்லிணக்கத்தை நிலைநாட்டிய கண்ணியத்துக்குரிய காயிதம் இல்லத்தவர்களுக்கு பெருமை சேர்க்கின்ற வகையிலே பூக்களை தூவுகின்ற இந்த நிகழ்ச்சி ஆண்டுதோறும் நடைபெறுகிறது. ஜூன் 5ஆம் தேதி என்பது இஸ்லாமிய பெருமக்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான திருநாள். கண்ணியத்துக்குரிய காயிதம் இல்லத்தவர்களுக்கு அஞ்சல் தலை வெளியிட வேண்டும் என்று அன்றைய தலைமை அமைச்சர் நரசிம்மராவ் அவர்களிடம் சொல்லி அதற்கு ஏற்பாடு செய்து கொடுத்தவன் நான் என்ற மகிழ்ச்சியோடு இங்கே நான் பேசுகிறேன். காயிதம் இல்லத்தவர்கள் எல்லை போரிலே தன் மகனை யுத்தகலத்துக்கு அனுப்புகிறேன் என்று ஜவஹர்லால் நேருவுக்கு கடிதம் எழுதியவர். பாகிஸ்தான் பிரிந்தபோது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய பணத்திலே ஒரு பகுதியை தருகிறோம் என்று சொன்னபோது ஒரு சல்லி காசு நாங்கள் வாங்க மாட்டோம் என்று சொன்ன அப்படிப்பட்ட நாட்டு பற்றுக்கு இலக்கணமாக வாழ்ந்தவர். தமிழ்நாட்டில் இந்த சமய நல்லிணக்கம் திகழ்வதற்கு முழுமுதல் காரணமாக இருந்தவர். அவர் வழியை பின்பற்றி இந்து முஸ்லீம் கிறிஸ்தவர் என்றோ எந்த பிரிவினைக்கு இடமில்லாமல் இணைந்து வாழ்வதற்கு அவர் காட்டிய வழியை பின்பற்றுவோமாக.